சேனல் இந்த வீடியோலையும் 9th தேர்ட் டம் தமிழ் தொடர்ச்சியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பாட வாரியாக தான் போட்டுட்ருக்கோம் கொஸ்டின் எல்லாமே தேர்ட் டம் தமிழில். ஃபஸ்ட்டு 30 வந்து ஃபஸ்ட்டு பாடம் பழந்தமிழர் சமூக வாழ்க்கை. அதுக்கப்புறம் 10 கொஸ்டின் பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி. இப்போ அதுக்கடுத்த 10 கொஸ்டின் பார்த்திங்கன்னா 3வது பாடம் 3900 அதுலேருந்து தான் பார்க்க போகிறோம். 41வது கொஸ்டின் 3900 ஆசிரியர் பெயர் என்ன? ஸோ 3900 அது வந்து ஒரு தமிழ் நூல் தான். அதோடைய ஆசிரியர் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஆசிரியர் பெயர் பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த நூலை ஏற்றிய ஆசிரியர் அவரை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஏன்னா அந்த நூலும் பார்த்திங்கன்னா நமக்கு முழுமையாக கிடச்சிருக்காது. ஆசிரியர் குறிப்பு அதெல்லாம் சுத்தமாக கிடச்சிருக்காது. அதனால் ஆசிரியர் வந்து யாருன்னு தெரியாது. அப்புறம் 42வது கொஸ்டின் 3900 ஆசிரியர் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். ஸோ 3900 ஆசிரியர் இருக்கார்களா, அவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார் தான் கொஸ்டின். ஸோ இவர் வந்து ஆசிரியர் வந்து யாருக்கும் தெரியாது, ஆனால் அவர் வந்து இந்த நூற்றாண்டை தான் சார்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுகிறது. ஸோ அது எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 5வது நூற்றாண்டு. செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. இதுவும் சும்மா யாரும் கெஸ்ட்டில் வந்து அடிச்சு விட முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த நூற்றாண்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒவ்வொரு நூல்களும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து இயற்றப்பட்டிருக்கு. அப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்துக்களை தான் முன்வைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் சங்க காலத்துக்கு அப்புறம் இயற்றப்பட்டிருக்குமா, அது எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி எல்லாமே நீதி நூல்களாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் எல்லாமே ஒரு பொதுவான கருத்தை வந்து முன்வைக்கும். அதே மாதிரி சங்ககால நூல்கள் 14 மேற்கணக்கு நூல்கள் இருக்குல்ல, அது வந்து என்ன கருத்தை முன்வைக்கும்? அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த கருத்துக்கள் இருக்குல்ல, அதை வந்து கூறக்கூடிய தன்னுணர்ச்சி பாடல்களாக அமைஞ்சிருக்கும். ஸோ சங்ககால நூல்கள்னால் 14 மேற்கணக்கு நூல்கள், 8 தொகை 10 பாட்டு, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப அழகாக கூறக்கூடிய தன்னுணர்ச்சி பாடல்களாக அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குல்லாம், அதுக்கப்புறம் இயற்றப்பட்ட காப்பியங்கள்னால் ஒரு தலைவனுடைய வாழ்க்கையை வந்து அழகாக காட்டக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் தோன்றிய நூல்கள் எல்லாமே ஒரு பொதுவான கருத்துக்களை வந்து முன்வைக்கும். அதே மாதிரி இந்த 3900 அந்த நூலை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இதில் உள்ள கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குமா. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நூல் வந்து என்ன மாதிரி கருத்துக்களை சொல்லுதோ அதே மாதிரி கருத்துக்கள் இடம்பெற்ற இன்னொரு நூலை வந்து எடுக்கிறாங்க. ஸோ ரெண்டு நூலையும் கம்பேர் பண்ணுறாங்க. அந்த எடுக்கப்பட்ட இன்னொரு நூல் பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ முழு நூல்கள் ஆசிரியர் குறிப்பு எல்லாமே இருக்கும். அப்போ ரெண்டு நூலுக்கும் வந்து பொதுவான கருத்தை பார்க்குறாங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் இது வந்து ரெண்டும் ஒரே காலத்தில் இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு கருத்துக்கு வராங்க. ஏன்னா எடுக்கப்பட்ட இன்னொரு நூல் பார்த்திங்கன்னா முழு டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்போ அதில் முழு தகவல் இருக்கும்போது ஆசிரியர் பெயர் ஆசிரியர் நூற்றாண்டு எல்லாமே இருந்திருக்குமா, அதை வச்சு தான் இந்த ரெண்டு நூலும் ஒரே காலகட்டத்தில் இயற்றப்பட்டிருக்கு. அப்போ அந்த இன்னொரு நூலோட தெரிஞ்ச நூற்றாண்டு வந்து இந்த நூலோடைய நூற்றாண்டுக்கு வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் இந்த நூல் வந்து 5வது நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஸோ இந்த 3900 பார்த்திங்கன்னா இதோட ஆசிரியர் 5வது நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொன்னவர் யாருன்னு பார்த்திங்கன்னா தீவை சதாசிவ பண்டாரத்தார் ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார். அப்புறம் 43வது கொஸ்டின் 3900 டேஸ் பாவினால் எழுதப்பட்ட நூலாகும். ஸோ மொத்தம் 4 பா இருக்குல்ல தமிழில், வெண்பா, வஞ்சிப்பா, களிப்பா, ஆசிரியப்பா. இந்த 4 பாவில் 3900 பார்த்திங்கன்னா வெண்பாவினால் எழுதப்பட்ட நூல். ஸோ 3900னா வெண்பாவினால் எழுதப்பட்ட நூல். பானை வேற ஒன்றும் இல்லை, பாட்டு தான். அப்புறம் 44வது கொஸ்டின் வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. ஸோ வெண்குடைக்கு இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை. ஸோ பண்புத்தொகை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ கவனிக்காதவங்க வந்து இப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ பண்புத்தொகை வந்து பொதுவாக எப்படி இருக்கும்னா, ஒரு வார்த்தையை வந்து பண்புத்தொகைன்னு சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை பிரிக்கும் போது மை அப்படின்னு ஒரு எழுத்து வந்து வரும். ஸோ இப்போ வெண்குடை இருக்குல்ல, இதை பிரிக்கும் போது எப்படி எழுதும்? வெண்குடை பிரியும் போது வெண்மை ப்ளஸ் குடை தானே வரும். ஸோ வெண்குடைனா வெண்மை ப்ளஸ் குடை. இப்படி ஒரு வார்த்தையை பிரித்து எழுதும் போது மைன்னு ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக பண்புத்தொகையாக தான் இருக்கும்.
ஸோ இப்படி ஒரு இது கண்டுபிடிச்சிடலாமா பண்புத்தொகைன்னு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை வந்து நிறம், வடிவம், சுவை, குணம் இந்த மாதிரி மீனிங்கில் வர மாதிரி இருக்கும். ஸோ பண்புத்தொகைனா நிறம், வடிவம், சுவை, குணம், எண் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளிப்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ வெண்குடைனா எப்படி புரியும், வெண்மை ப்ளஸ் குடையா. ஸோ வெண்மையோட மீனிங் என்னது, வெள்ளை நிறம். ஸோ நிறத்தை வந்து குறிக்கக்கூடியதாக வருதுல்ல, அதனால் இதை பண்புத்தொகைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெண்ணை வெண்மை, அப்போ இது பண்புத்தொகை தான். அப்போ பிரிக்கும் போது மை வரும், அதே சமயம் நிறம், வடிவம், குணம், சுவை, எண் இதையெல்லாம் கூறும் விதமாக அமையும். ஸோ வெண்ணா வெண்மை, அப்போ பண்புத்தொகைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் 45வது கொஸ்டின், முத்தொள்ளாயிரம் நூலில் தற்போது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. ஸோ முத்தொள்ளாயிரம் அந்த நூலோட வந்து தொடக்க காலத்தில் இந்த நூலில் வந்து எவ்வளோ பாட்டு இருக்குன்னு நம்பிட்டு இருந்திருக்காங்கன்னா 3900ஆ. அப்போ 3900 ஆக மொத்தம் 2700 பாட்டு இருந்திருக்கு அப்படின்னு தொடக்க காலத்தில் நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 3900னா சேர சோழ பாண்டிய நாடு, இந்த மூணு நாட்டை பற்றியும் போற்றி பாடக்கூடிய நூல் தான். ஸோ சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு மூணு நாடுகளுக்கும் தலா 900 பாடல் வீதம், 2700 பாட்டு இருந்திருக்குன்னு தொடக்க காலத்தில் நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது பொய்னு வந்து ஒருத்தர் நிரூபிச்சிருப்பார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வையாபுரி பிள்ளைன்னு ஒருத்தர். 1943 வசந்தம்னு ஒரு இதழ் வந்து வெளியிட்டிருப்பார். அந்த இதழில் என்ன சொல்லியிருப்பார்னா, 3900 பார்த்திங்கன்னா மொத்தமே 900 பாடல்களை கொண்ட நூல் தான். அதில் சேர சோழ பாண்டிய நாடு ஒவ்வொரு நாட்டுக்கும் தலா 300 பாடல்கள் வீதம், 900 பாட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருப்பார். யாருன்னா எஸ் வையாபுரி பிள்ளை 1943 வசந்தம் என்ற இதழில் வந்து வெளியிட்டிருப்பார். மொத்தமே 900 பாடல்கள் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாராம். ஆனால் இப்போ அந்த 900 மட்டுமே கிடைக்கல, மொத்தமே 108 பாடல் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் புறத்திரட்டு அப்படின்னு ஒரு நூல்லேருந்து கிடச்சிருக்கு. புறத்திரட்டு அப்படின்னு ஒரு நூல்லேருந்து கிடச்சிருக்கு, மொத்தம் 108 பாடல் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 108 பாடல்கள் வந்து எப்படி இருக்கும்னா, சேர நாட்டுக்கு எவ்வளோ பாட்டு, சோழ நாட்டுக்கு எவ்வளோ பாட்டு, பாண்டி நாட்டுக்கு எவ்வளோ பாட்டுன்னு பார்க்கலாம். மொத்தம் 108 பாடலா, ஒன்று வந்து கடவுள் வாழ்த்து பாடல், அப்புறம் சேர நாட்டுக்கு ஒரு 22 பாட்டு, அப்புறம் சோழ நாட்டுக்கு ஒரு 29 பாட்டு, அப்புறம் பாண்டிய நாட்டுக்கு மொத்தம் 56 பாட்டு. ஸோ மொத்தம் 108 பாட்டு தான் கிடச்சிருக்கு இப்போதைக்கு. அப்புறம் இந்த புறத்திரட்டு அப்படின்னா என்னதுன்னு பார்த்தோம்னா, புறத்திரட்டுனா ஒரு நூல் தான். ஸோ திரட்டோட மீனிங் என்னது, எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ ஏதோ ஒரு தலைவர் வராரு, ஒரு பெரிய மாநாட்டம் நடக்குது. ஸோ தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மக்களை வந்து கூட்டமாக அணி திரட்டி அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்க வைப்பாங்க. ஸோ திரட்டுன்னா என்னது, எதையோ ஒன்று வந்து கூட்டமாக ஒரு இடத்துல திரட்டி வைக்காங்க. அப்போ புறத்திரட்டும் ஒரு நூல் தான். இந்த நூலில் வந்து நிறைய நூல்களுடைய பகுதிகள் வந்து இருக்கும், நிறைய நூல்களுடைய பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ எப்படின்னா, இந்த யாருக்கும் தெரியாமல் கேட்பாரற்று கண்டுப்பாரற்று கடந்த தமிழ் நூல்கள் எல்லாமே ஒன்றா தொகுத்து வச்சுருப்பாங்க. ஸோ புறத்திரட்டுன்னா யாருக்கும் தெரியாமல் கேட்பாரற்று கண்டுப்பாரற்று கடந்த தமிழ் நூல்கள் எல்லாமே ஒன்றா தொகுத்து வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழ் நூல்களை பார்த்திங்கன்னா ஒன்றா தொகுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் புறத்திரட்டு. புறத்திரட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1570 பாட்டு வந்து இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நிறைய நூல்களில் உள்ள பாட்டுகள் தான். ஸோ இதிலே இருந்து தான் எஸ் வையாபுரி பிள்ளை அவர் வந்து 3900 உள்ள ஒரு 108 பாட்டுகளை வந்து தனியாக பிரிச்சிருப்பார். ஸோ இந்த 1570 பாட்டுகளையும் 1930 அச்சில் பதிப்பிச்சிருப்பார் எஸ் வையாபுரி பிள்ளை. ஸோ இந்த 1570 அந்த 3900 உரிய 108 பாடல்களை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஸோ 3900 ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சேர சோழ பாண்டிய நாடு மூணையும் பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய நூல் தான் 3900. ஸோ இதில் இந்த 1570 பாடல்களை வந்து அனலைஸ் பண்ணும்போது 108 பாடல்கள் பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டிய நாடு இதை பற்றி புகழ்ந்து பாடக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். ஸோ தனியாக எடுத்திருப்பாங்க. இந்த மொத்தம் 900 பாட்டுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுவும் சும்மாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த 108 பாடல்கள் ஏதாவது ஒரு பாட்டில் வந்து மொத்த பாடல்கள் எனக்கே 900 அப்படின்னு ஏதாவது டீட்டெயில் வந்து இருந்திருக்கும். ஸோ அது மூலமாக தான் 900 மட்டும் தான் இருந்திருக்குன்னு எஸ் வையாபுரி பிள்ளை சொல்லியிருப்பார். ஸோ எல்லாமே சும்மாலாம் சொல்லிட முடியாது, அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் 46வது கொஸ்டின், கமுகு என்பதன் பொருள் என்ன? ஸோ கமுகு அதோட மீனிங் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாக்கு.
ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த கொஸ்டின் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே வந்து வரிசையாக தோத்துட்டு இருந்தாங்களா, அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக வின் பண்ணும், ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் கம்பேக் கம்பேக்னு வரதே கேள்விப்பட்டு, இந்த கொஸ்டின் படிக்கும்போது எனக்கு வந்து கம்பேக் அப்படின்னு ஆழமாக பதிஞ்சிட்டு மனசில். ஸோ ஷார்ட்கட்டும் பார்த்துக்கோங்களேன், நான் அப்படி தான் வச்சுருக்கேன், கமுகு பாக்கு. ஸோ கமுகுனா கம்னு வருதா, பார்க்கல பார்க்க எடுத்துக்கிட்டேன். ஸோ கம் பேக் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கிடச்சிட்டு, ஸோ எனக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும் அந்த கொஸ்டினை பார்த்த உடனே. உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வந்து ஞாபகத்துக்கோங்க. இல்லைனா இன்னொரு ஷார்ட்கட் வந்து கேட்கறது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், ஸோ கேட்டுக்கோங்க, பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னா கமுகு, கமுகுனா பாக்கா. இதை என்ன பண்ணியிருந்தேன்னா, வயசான பாட்டிங்க இருக்காங்களா, வயசான பாட்டிங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வெத்தலை பாக்கை எடுத்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ நிறைய படத்தில் கூட காமிச்சிருப்பாங்களா, வயசான பாட்டிங்க வந்து வெத்தலை பாக்கை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்படி இடித்து சாப்பிடும்போது அவங்க காத்துருவில் பெரிய கம்மல் போட்டிருப்பாங்களா, அது வந்து அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். ஸோ ஷார்ட்கட் என்னதுன்னா, வயசான பாட்டிங்க வெத்தலை பாக்கை நல்லா எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க காற்றுல பெரிய கம்மலை போட்டுக்கிட்டு. ஸோ காற்றுல பெரிய கம்மல்னால் கம்மல் கமுகுன்னு வச்சுக்கோங்க, வயசான பாட்டிங்க வெத்தலை பாக்கை எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இதுதான் ஷார்ட்கட். அப்புறம் 47வது கொஸ்டின், முத்தொள்ளாயிரம் சேர நாட்டினை எவ்வாறு சிறப்பிக்கிறது. ஸோ முத்தொள்ளாயிரம் சேர நாட்டினை எவ்வாறு சிறப்பிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா, அச்சமில்லாத நாடாக. ஸோ முத்தொள்ளாயிரம்னா இந்த மூவேந்தர்களின் நாடுகளை வந்து சிறப்பிக்கக்கூடிய பாட்டு தான். ஸோ அதில் சேர நாட்டை வந்து எவ்வாறு சிறப்பிக்கிறதுனா, அச்சமில்லாத நாடாக சிறப்பிக்கிறது. ஸோ இது எப்படி நான் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சேர நாடுனா என்னது, இந்த கேரளா சரௌண்டிங்கில் தானே வரும். ஸோ சேர நாடுனா கேரளா, அந்த சரௌண்டிங்கில் தான் வரணும். ஸோ கேரளானா மலையாளமா? ஸோ மலையாளத்தில் அச்சன்னு யாரை சொல்லுவாங்க, அப்பாவை சொல்லுவாங்களா? அப்போ சேரநாடுனா கேரளா சரௌண்டிங், மலையாளத்தில் அப்பாவை வந்து அச்சன் சொல்லுவாங்களா, அப்பா அச்சன், அச்சம் இல்லாத நாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் லைட்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் 48வது கொஸ்டின், குவிமொட்டு இலக்கண குறிப்பு தருக. ஸோ குவிமொட்டு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, வினைத்தொகை. ஸோ இது வந்து நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க, மனப்பாடம்லாம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஸோ புரிஞ்சு படிங்க, குவிமொட்டுன்னா வினைத்தொகை. ஸோ ஒரு வார்த்தையை வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், அந்த வார்த்தை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குவிமொட்டா, குவிமொட்டு வந்து வார்த்தை, கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தை வினைத்தொகையாக இருக்குன்னா அது எப்படி இருக்கும்னா, ஒரு இரண்டு சொற்களாக இருக்கும். ஸோ குவி ஒரு சொல், ரெண்டாவது வந்து மொட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள சொல் பார்த்திங்கன்னா வினை சொல்லாக இருக்கும், ஃபஸ்ட்டு உள்ள சொல் வந்து வினை சொல்லாக இருக்கும், ரெண்டாவது உள்ள சொல் பார்த்திங்கன்னா பெயர் சொல்லாக இருக்கும். ஸோ இதில் மொட்டு வந்து பெயர் சொல் தானே, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல், அதே மாதிரி வினையை செயலை குறிக்கும் சொல் பார்த்திங்கன்னா வினை சொல், மொட்டு வந்து பெயர் சொல் தானே. ஸோ பெயர் சொல் வந்து ஒரு ஆறு இடத்துல வருமா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த ஆறு இடத்துல வரும். ஸோ மொட்டுனா சினையா, சினைனா உறுப்பு, தாவரத்துடைய உறுப்பு தான் மொட்டு. ஸோ சினை, அப்போ இது வந்து பெயர் சொல்லா. அதே மாதிரி குவினா வினை தானே, ஒரு செயலை வந்து குறிக்கும். குவினா என்னது, குவிச்சு வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஏதோ மண்ணு கல்லோ குவிச்சு வைக்கிற மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ இங்கே வந்து மொட்டு குவிஞ்சிருக்கு. ஸோ மொட்டுன்னா ஒரு தாவரத்துடைய உறுப்பு, அது வந்து குவியுது. அந்த மொட்டு வந்து பண்ணக்கூடிய வேலையை வந்து குறிக்கி குவினா, அப்போ வேலைனா செயல். ஸோ இது வினை சொல் குவி பார்த்திங்கன்னா. ஸோ வினைத்தொகைனா, கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து ரெண்டு சொல்லாக இருக்கும், முதல் சொல் வினை சொல், ரெண்டாம் சொல் வந்து பெயர் சொல். இதில் அந்த மொட்டு செய்யக்கூடிய செயலாகிய வினை இருக்குல்ல குவி, இது வந்து மூணு காலத்தையும் காட்டும் விதமாக மறைந்து வந்திருக்கும். ஸோ அப்படி வந்திருந்தால் அது வந்து வினைத்தொகை. இதில் எப்படி வந்திருக்கு, குவி வந்து ஒரு வினை சொல்லா, இது வந்து மூணு காலத்தை காட்டும் விதமாக மறைஞ்சு வந்திருக்கு. மூணு காலம் என்னது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ இறந்த காலம்னா குவிந்த மொட்டு, மொட்டு வந்து ஏற்கனவே குவிஞ்சிட்டு. ஸோ இறந்த காலம், நிகழ்காலம்னா குவிகின்ற மொட்டு, இப்போ தான் குவிஞ்சிட்டு இருக்குது. ஸோ எதிர்காலம்னா குவியும் மொட்டு, இம்மை தான் குவியும். ஸோ மூணு காலத்தையும் காட்டும் விதமாக அந்த வினைச்சொல் வந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட வார்த்தை வினைத்தொகை. இப்போ வினைனா செயல் தானே, மூணு காலத்தை காட்டும் விதமாக எல்லாருக்கும் தெரிஞ்சமா என்ன சொல்லலாம், நான் வந்து சாப்பிட்டேன், சாப்பிட்டேன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஏற்கனவே, அது இறந்த காலம். இதுவே சாப்பிடுகின்றேன் அல்லது சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்னா இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன், நிகழ்காலம். அதுவே சாப்பிடுவேன்னா இம்மை தான் சாப்பிடுவேன், அது வந்து எதிர்காலம். இந்த மாதிரி மூணு காலத்தையும்
காட்டும் விதமாக ஒரு வார்த்தையில் உள்ள முதல் சொல்லான வினைச்சொல் வந்து மறைந்து வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை. ஸோ புரிஞ்சு பண்ணிங்க ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அப்போ பண்புத்தொகை வினைத்தொகை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. அப்புறம் 49வது கொஸ்டின், முத்தொள்ளாயிரம் சோழ நாட்டினை எவ்வாறு சிறப்பிக்கிறது? ஸோ முத்தொள்ளாயிரம், சின்ன மிஸ்டேக் பார்த்துக்கோங்க, முத்தொள்ளாயிரம் சோழ நாட்டினை எவ்வாறு சிறப்பிக்கிறது? ஸோ சோழ நாடுன்னா என்னது? அந்த காவிரி ஆறு இருக்குல்லாம், அது ஓடக்கூடிய பகுதி தானே சோழ நாடு. ஸோ அதை சரௌண்டிங்கில் உள்ளது சோழ நாடு. அப்போ அந்த ஆறு ஓடக்கூடிய பகுதி தானே டெல்டா பகுதி இருக்குல்லாம், அங்கே வந்து விவசாயம் நல்லாவே நடக்கும். ஸோ அப்போ முத்தொள்ளாயிரம் சோழ நாட்டினை எவ்வாறு சிறப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு வந்து ஏற்ற நாடு. அப்போ ஏர்களம், ஏர்னா என்னது? விவசாயம் தானே. அப்போ ஏர்களை சிறப்புடைய நாடாக சிறப்பிக்கிறது. அதே டைமில் போர்களை சிறப்புடைய நாடகமும் சிறப்பிக்கிறது. ஸோ முத்தொள்ளாயிரம் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டினை விவசாயத்துக்கு ஏற்ற நாடு. ஏர்களம், விவசாயம்னா ஏர். அப்போ ஏர்களை சிறப்புடைய நாடக சிறப்பிக்கிறது, அதே டைமில் போர்களை சிறப்புடைய நாடகமும் சிறப்பிக்கிறது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வரும், ஏ மற்றும் பி. ஸோ அந்த ஏர்களம் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா போர்களம் ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா ஏர்களம் போர்க்களம் ரெண்டுமே ரைமிங்காக வருதுல்ல. அப்போ சோழ நாடு வந்து ரைமிங்காக வரும், ஏர்களம் போர்க்களம் ரெண்டும் வரும். ஏர்கள சிறப்பு, அதே டைமில் போர்கள சிறப்பு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை, ஏ மற்றும் பி ரெண்டும் வரும். ஏன்னா முத்தொள்ளாயிரம் பார்த்திங்கன்னா மூணு நாடுகளையும் புகழ்ந்து பாடக்கூடிய நூல் தான். அப்புறம் கடைசி கொஸ்டின், முத்தொள்ளாயிரம் பாண்டிய நாட்டினை எவ்வாறு சிறப்பிக்கிறது? ஸோ இதெல்லாம் கண்ண முடிட்டு ஆன்சர் போட்டுடலாம். பாண்டிய நாடு வந்து எதுக்கு ஃபேமஸ் ஆனது? முத்து குளிப்பிற்கு ஃபேமஸ் ஆனது. நிறைய இடத்துல படிச்சிருக்கோம், ஹிஸ்ட்ரியிலையுமே கண்டிப்பாக படிச்சிருப்போம். அப்போ பாண்டிய நாடு பார்த்திங்கன்னா முத்து குளிப்பிற்கு புகழ்பெற்ற நாடு. ஸோ முத்தொள்ளாயிரமும் அப்படி தான் சிறப்பித்திருக்கும். முத்தொள்ளாயிரம் வந்து பாண்டிய நாட்டினை முத்துடைய நாடாக சிறப்பித்திருக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை, பாண்டிய நாடு முத்து குளிப்பிற்கு ஏற்ற நாடுன்னு வரலாறுலையே நிறைய படிச்சிருப்போம். அப்புறம் இந்த 43வது கொஸ்டினுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, முத்தொள்ளாயிரம் டேஸ் பாவினால் எழுதப்பட்ட நூல் என்னப்பா? வெண்பாவா? ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, முத்தொள்ளாயிரம்னா மூணு நாட்டையும் புகழ்ந்து பாடப்பட்ட நூல் தானே. ஸோ மூணு நாடுகள்னால் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. ஸோ மூவேந்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்டை வந்து ரொம்பவே சிறப்பாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க, மக்களுக்கு வந்து எந்த வித கெடுதலும் நினச்சிருக்க மாட்டாங்க, ரொம்பவே சிறப்பாக ஆட்சி நடத்தியிருப்பாங்க. அப்போ மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டிய அரசர்கள் பார்த்தீங்கன்னா மனசில் வந்து எந்த விதமான கரை, எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் ரொம்பவே வெண்மையான குணம் படைத்தவர்கள். ஸோ மனசில் வந்து எந்த விதமான அழுக்கு கரையும் இல்லாமல் ரொம்பவே வெண்மையான குணம் படைத்த அரசர்களாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ மூவேந்தர்கள்லாம் ரொம்பவே வெண்மையான குணம் படைத்தவர்கள். ஸோ வெண்பா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தோடைய பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.